ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கூட கோயில் தென்னரசு பேசுகிறேன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. அதாவது, பெற்றோர்கள்லாம் தங்கள் பிள்ளைகளை நல்ல முறையில் படிக்க வைப்பது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை. அதாவது, பிள்ளைகளை நல்ல முறையில் படிக்க வச்சா தான் அவங்க வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். அதாவது, நல்ல வேலைகளில் இருப்பாங்க. அதாவது, பிள்ளைகள் படிப்பை பாதியிலே நிறுத்துறதுக்கு எக்காரணத்தை கொண்டும் அனுமதிக்காதீங்க. அவங்க வாழ்க்கை மோசமானதாக இருக்கும். அதாவது, அவங்க வாழ்க்கை பூரா கஷ்டப்படுவாங்க. அதாவது, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எவ்வளோ தூரத்துக்கு படிக்க வைக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லா இருப்பாங்க. அதாவது, பெற்றோர்கள் வந்து கல்வி செலவத்துக்காண்டி நீங்கள் எவ்வளோ பணம் வேணாலும் செலவழிக்கலாம். அதாவது, பெற்றோர்கள் கல்விக்கு செலவழிக்கின்ற பணம் வங்கி கணக்கில் போட்ட மாதிரி தான். அதாவது, பிள்ளைகளுக்கு எவ்வளோ பணம் செலவழிஞ்சாலும் நீங்கள் நல்ல முறையில் படிக்க வச்சிங்கன்னா அவங்க வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். அதாவது, எத்தனையோ பிள்ளைகள் வந்து படிக்காமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கை பூரா ரொம்ப மோசமாக இருக்குது. ஆகையால் பெற்றோர்கள்லாம் நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. அதாவது, பிள்ளைகள் படிப்பில் மிக மிக கவனமாக செயல்படுங்க. அதாவது, எக்காரணத்தை கொண்டும் உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பை பாதியிலே நிறுத்திடாதீங்க. நல்ல முறையில் படிக்க வைங்க. அதாவது, நீங்கள் கல்விக்காவணி எவ்வளவு பணம் செலவழித்தாலும் அது மிக மிக நல்லது. அதாவது, நீங்கள் நல்ல முறையில் உங்கள் பிள்ளைகளை படிக்க வச்சா தான் அவங்க வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். அதே மாதிரி நல்ல வேலைகளில் இருப்பாங்க. அதாவது, படிக்காமல் நிறைய பேர் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சிந்திப்போம், செயல்படுவோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.